தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் ஆடி முதல் நாள் மற்றும் சங்கடாகர சதுர்த்தி விழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றன. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்ன ஓடைப்பட்டி வன்னி விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சந்தனம், ஜவ்வாது, பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட 16 வகை பொருட்களை கொண்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. திண்டிவனத்தை அடுத்த தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் சங்கடகர சதுர்த்தி சிறப்பு பூஜையை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பல்வேறு வகை பொருட்களை கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் பேட்டை காளியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது. அப்போது வழி நெடுகிலும் பக்தர்கள் காளியம்மனுக்கு மலர் மாலை அணிவித்து வழிபட்டனர். ஆடி முதல் நாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். குழந்தை பாக்கியம் வேண்டி வேப்பு மரத்தில் தொட்டில் கட்டியும் திருமணமாகாத பெண்கள் மடியில் எலுமிச்சை பழம் வைத்து கோவிலை சுற்றி வந்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். ஆடி மாத தொடக்கத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் காவடிகளுடன் பக்தர்கள் குவிந்தனர். முருகப்பெருமானுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்க மூலாம் பூசப்பட்ட மயில் வாகனத்தை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தினர். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.